வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அறிவு தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரகாஷ். நம்ம இந்த வீடியோவில் செம்ம லக்ஸரியான ஹோட்டல்ஸை பற்றி தான், லக்ஸரியான ஜெயில்ஸை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா ஆரம்பத்திலே குழப்பறேன்னு யோசிக்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜெயிலாக இல்லை ஹோட்டலான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பேஸ்டாய் பிரிசன், நார்வே. நார்மலாக ஜெயிலெல்லாம் அங்கே இருக்க கைதிங்கிட்ட அதை செய் இதை செய்யணும்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி பண்ணால் பிரிசனர்ஸுக்கு சைக்காலஜிக்கலாக திரும்ப திரும்ப தப்பு செய்ய தூண்டுன்னு இவங்க நம்புகிறாங்க. இதனால் இந்த பிரிசனில் அதை செய் இதை செய்யணும் சொல்ல மாட்டாங்க. அதனால் இங்கே இருக்க பிரிசனர்ஸ்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்க கைதிங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை அவங்களே மெனுக்கார்டை பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்கே சன்பாத், ஃபிஷ்ஷிங், ஹார்ஸ் ரைட், டென்னிஸ் கோர்ட்னு எல்லாமே இருக்குது. இங்கே இருக்க பிரிசனர்ஸ் விருப்பப்பட்டால் அங்கே இருக்க தோட்ட வேலையை பார்க்கலாம். அதுக்கும் ஒரு நாளைக்கு $8 சம்பளமாக கொடுத்துருவாங்க. இந்த ஜெயிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி மாட்டிக்கிட்டால் ஹை செக்யூர் ஜெயிலுக்கு மாற்றிடுவாங்க. இவ்வளோ லக்ஸரியாக இருக்க ஜெயிலேருந்து ஏன்டா தப்பிக்க போகிறாங்கன்னு யோசிப்பீங்க. உண்மைதான், 38 வருஷத்தில் ஒரே ஒரு தப்பிக்கிற முயற்சி மட்டும்தான் நடந்திருக்குது. இங்கே சின்ன சின்ன காட்டேஜஸில் தான் பிரிசனர்ஸை அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே 100க்கு அதிகமான பிரிசனர்ஸை நைட்டு நேரத்தில் கண்காணிக்க வெறும் 5 செக்யூரிட்டி மட்டும்தான் இருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது இது எப்படிப்பட்ட ஜெயில்னு. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது HMP அடிவெல், ஸ்காட்லாண்ட். எடின்பர்க்குங்கிற சிட்டியில் இருக்க இந்த ஜெயிலை 2008 தான் ஓப்பன் பண்ணாங்க. இதை லேர்னிங் பிரிசன்னு சொல்கிறாங்க. அது என்னடா லேர்னிங் பிரிசன்னு கேட்குறீங்களா? இங்கே இருக்க பிரிசனர்ஸுக்கு எல்லாம் எஜுகேஷன் கொடுக்கறதுனால தான் இதை லேர்னிங் பிரிசன்னு சொல்கிறாங்க. கைதிகளுக்கு நல்ல கல்வி கொடுத்தா அவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும், அவங்களுக்கு தப்பு செய்ய தோணாதுன்னு நம்புகிறாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு டெய்லி 3 டாஸ்க் கொடுக்குறாங்க. அது லேர்னிங், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், அப்புறம் பிரிசனில் இருக்க ஒர்க்கை பார்க்கணும். என்னடா படிக்கலாம் சொல்கிறாங்க, இதுவாடா லக்ஸரி ஜெயில்னு கேட்பீங்க. என்ன தான் படிக்க சொன்னாலும் இங்கே இருக்க கைதிகளுக்கு செப்பரேட் பெட்டு, பாத்ரூம், அப்புறம் லைப்ரரின்னு பிரிசனே ரொம்பவே லக்ஸரியாக இருக்குது. நாம் மூணாவதாக பார்க்க போகிறது ஆர்டோகோ கரெக்ஷன்ஸ் ஃபெசிலிட்டி. ரொம்ப பெரிய ஓப்பன் பிளேஸில் இருக்க அந்த ஜெயிலில் செப்பரேட்டாக இருக்க பில்டிங்ஸில் தான் பிரிசனர்ஸை அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த ஜெயிலை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இங்கே இருக்க கைதிகளுக்கெல்லாம் ரொம்பவே லக்ஸரியான ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிசனர்ஸ் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது மூலமாக தப்பு செய்கிறத தடுக்கலாம்னு இவங்க நம்புகிறாங்க. அதோட இங்கே டெய்ரி ஃபார்மிங், குக்கிங்கும் சொல்லித்தராங்க. ஒவ்வொரு லாக்கப்லேயும் ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி, செப்பரேட் பாத்ரூம், அப்புறம் பெட்டும் இருக்குது. அதோட இங்கே லைப்ரரியும் அப்புறம் ஜிம்மும் இருக்குது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஜஸ்டிஸ் சென்டர், லெபனான் இன் ஆஸ்திரியா. 2004 தான் இந்த ஜெயிலை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் 205 கைதிங்க வரைக்கும் அடைச்சி வச்சுக்கலாம். இந்த ஜெயிலில் சுவரெல்லாம் உட்டால தான் ஆயிருக்கும். 5-ஸ்டார் ஹோட்டல் உள்ள ஃபெசிலிட்டி இந்த ஜெயிலே கிடைக்குது. இங்கே இருக்க பிரிசனர்ஸ்க்கு டிவி, செப்பரேட் பாத்ரூம்ஸ், கிச்சனும் இருக்குது. அதோட கைதிங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நார்மல் ஜெயிலெல்லாம் கைதிங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஆனால் இந்த ஜெயிலில் இருக்கவங்க அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். 5-ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போனால் எக்கச்சக்கமாக காசு செலவாகும். ஆனால் இங்கே ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் கைதிங்கெல்லாம் ரொம்பவே லக்ஸரியாக வாழ்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஜெயில் இருந்தால் இதில் இருக்கிறதுனால எல்லாரும் ஆசைப்படுவாங்கன்னு யோசிப்பீங்க. அது என்னவோ உண்மைதான். நாம் 5வதா பார்க்க போகிறது அரஞ்சியோஸ் பிரிசன் இன் ஸ்பெயின். உலகத்திலேயே ஃபேமிலிக்காக உருவாக்கப்பட்ட பிரிசன்னா அது இது தான். அப்படின்னா எல்லாம் குடும்பத்தோட வாட தப்பு பண்ணுவாங்கன்னு யோசிப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நார்மல் ஜெயிலெல்லாம் கைதிங்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய வெளியே இருக்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்கிட்டையோ இல்லைனா ஏதாவது ஒரு கார்டியன்கிட்டையோ கொடுத்து தான் வளர்க்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜெயிலில் உள்ளவங்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த பேரண்ட்ஸ் 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தை கூடவே இருக்கலாம். அப்படின்னா கைதிங்களை குழந்தைக்கு 3 வயசாகிற வரைக்கும் வெளியே விட்டுருவாங்களான்னா அதான் கிடையாது. அந்த குழந்தைய தான் ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடுவாங்க. என்னடா இது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், குழந்தை ஜெயிலில் இருக்க தன்னோட பேரண்ட்ஸ் கூடவே இருக்கலாம். பிரிசனர்ஸோட ஹஸ்பண்டோ இல்லைனா ஒய்ஃபோ அவங்களும் கூட ஜெயிலில் சேர்ந்து குழந்தைய வளர்க்கலாம். குழந்தைய ஜெயிலில் வளர்க்கணும்னா அதுக்கேற்ற ஃபெசிலிட்டியும் தானே இருக்கணும். ஆமாம், இந்த ஜெயிலில் ப்ளே ஸ்கூல் உள்ளேயே இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்குன்னு டாய்ஸ், புக்ஸ், ரெகுலர் மெடிக்கல் செக்அப், டாக்டர்ஸோட ஹெல்த் டிப்ஸும் கிடைக்குது. பிரிசனர்ஸோட குழந்தைங்களை அவங்க கூடவே இருக்க விடுறதுனால அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் மிகப்பெரிய அளவில் குறையுதான். என்ன தான் மற்ற ஜெயிலெல்லாம் லக்ஸரியாக இருந்தாலுமே பிரிசனர்ஸோட உணர்வுகளை மதிக்கிற இந்த ஜெயில் உண்மையிலேயே சமாதானே. நம்ம பார்க்க போகிற 6th சாம்டாலன் பிரிசன், சுவிட்சர்லாந்து. ஜெனிவாவில் இருக்க இந்த ஜெயில் 2011 வரைக்கும் பழசாக ரொம்பவே மோசமாக தான் இருந்தது. இந்த ஜெயிலில் $40 மில்லியன் செலவு பண்ணி புதுப்பிச்சு ரொம்பவே லக்ஸரியாக மாற்றிருக்காங்க. இந்த ஜெயிலில் இருக்கவங்க எல்லாம் வெளிநாடுகளை பூர்வீகமாக கொண்டவங்க. இந்த ஜெயிலும் ஓரளவுக்கு லக்ஸரியாக தான் இருக்குது. ரொம்பவே க்ளீனான ரூம்ஸ், அப்புறம் செப்பரேட் பாத்ரூம்ஸும் இருக்குது. இதில் இருக்க ஃபெசிலிட்டியை கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா 3-ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலான ஃபெசிலிட்டி இந்த ஜெயிலில் கிடைக்குது. நம்ம 7வதா பார்க்க போகிறது ஜேவியர் ஃபுல்ஸ்பெட்டல் பிரிசன், ஜெர்மனி. இந்த ஜெயில் முழுக்க முழுக்க ஆயுள் தண்டனை கைதிகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. மற்ற ஜெயிலெல்லாம் பிரிசனர்ஸ் தங்களோட ட்ரெஸ்ஸை கையால் வாஷ் பண்ணுறப்ப, ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு வாஷிங் மிஷின் அப்புறம் ட்ரையர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ளவங்களுக்கு ப்ரைவேட் பாத்ரூம்ஸும் இருக்குது, அப்புறம் லிவிங் ரூம், அப்புறம் ரொம்பவே காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்ஸும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சொகுசாக அரண்மனை மாதிரி இருக்குது இந்த ஜெயில். நாம் 8வதா பார்க்க போகிறது சொலண்டினா பிரிசன், ஸ்வீடன். நாம் எல்லாம் ஜிம்முக்கு போகணும், பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் அது நிறைய நேரங்களில் நடக்காமலே போயிடும். ஆனால் அந்த ஜெயிலில் உள்ள பிரிசனர்ஸ் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஃபுல்லி லோடட் ஜிம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹோம் தியேட்டரும் இருக்குது. இந்த ஜெயிலில் இருக்கவங்களால ஊரை மட்டும் தான் சுற்றி பார்க்க முடியாதே தவிர, மற்றபடி அவங்க வீட்டில் இருக்கிறதோட ரொம்பவே சொகுசாக தான் வாழ்கிறாங்க.
இங்கே ஸ்போர்ட்ஸ் அப்புறம் அதர் ஆக்டிவிட்டீஸுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸ்வீடன் தங்களோட நாட்டில் கிரைம்ஸை குறைக்கிறதுக்காக தங்களோட நேரத்தையும் பணத்தையும் அதிக அளவில் செலவு பண்ணுறாங்க. இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே, இதுக்கு பலன் கிடச்சிருக்கானா? உண்மையிலே கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்வீடனில் ப்ரிசனர்ஸ் இல்லாதனால நிறைய ஜெயில்ஸை கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. இங்கே ரெண்டு ப்ரிசனர்ஸ்க்கு இடையில சண்டை வந்தால் அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் சமாதானப்படுத்தி வார்னிங் கொடுப்பாங்க. திருப்பவும் அவங்கக்குள்ளே சண்டை வந்தால் அவங்கள ஹை செக்யூரான வேறு ஜெயில்ஸ்க்கு மாற்றிடுவாங்க. நம்ம ஒன்பதாவதாக பார்க்க போகிறது ஹால்டன் ப்ரிசன், நார்வே. இந்த ஜெயிலில் 2010 தான் ஓப்பன் பண்ணாங்க. 252 இன்மேட்ஸ் இருக்கிற அளவுக்கு ஜெயிலோட கெப்பாசிட்டி இருக்குது. இங்கே இருக்க கைதிகளுக்கு கொடுக்குற மரியாதை ரொம்பவே அதிகம். இந்த ஜெயிலில் ப்ரிசனர்ஸ்க்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் செய்ய முடியும். இன்மேட்ஸோட செல்லில் டிவி, ஃப்ரிட்ஜ், கம்பி இல்லாத ஃபுல் கிளாஸாலான விண்டோஸ், ஃபர்னிச்சர்ஸும் இருக்குது. இதோட லைப்ரரி, போர் அடிக்கிறப்ப ஏறி ஏறி விளையாட ராக் கிளைம்பிங் வால்ஸ், அப்புறம் செப்பரேட் பாத்ரூம்ஸும் இருக்குது. இது எல்லாத்தோடையும் ஹைலைட்டான இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே இருக்க லிவிங் ரூமில் வீடியோ கேம் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதனால் ஜெயிலில் போரும் அடிக்காது, நேரம் போகிறதும் தெரியாது. இந்த ஜெயிலில் செக்யூரிட்டிக்காக இருக்க கார்ட்ஸ்கிட்ட எந்த விதமான கன்ஸும் இருக்காது. கார்ட்ஸுக்கிட்ட கன் இருந்தால் தேவையில்லாத பேனிக்கையும் அவங்களுக்கு ப்ரிசனர்ஸுக்கும் இடையில தேவையில்லாத டிஸ்டன்ஸை ஏற்படுத்தணும்னு கார்ட்ஸ் எல்லாம் கன்ஸே யூஸ் பண்ணுறது கிடையாதான். இதை கேட்குறப்ப ரொம்பவே வினோதமாக இருக்குல்ல. இந்த ஜெயிலையும் இல்லாத இன்னொரு ஸ்பெஷலான யூனிக்னஸ் இருக்குது. அது என்னன்னா, இங்கேருந்து ரிலீஸ் ஆகிற ப்ரிசனர்ஸுக்கிட்ட ஃபீட்பேக் கேட்பாங்க. இது மூலமாக ஜெயிலில் இன்னும் அதிகமான வசதிகளை ஏற்படுத்துகிறாங்க. இங்கே ஒவ்வொரு செல்லும் 110 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 10-12 செல்ஸில் இருக்கவங்களுக்கு காமன் கிச்சன் அப்புறம் லிவிங் ரூமும் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஃபுட்பால் விளாட ஃபுட்பால் ஃபீல்டும் இருக்குது. ப்ரிசனர்ஸோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்குது. நீ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சரி, இது என்னடா ரெக்கார்டிங் ஸ்டுடியோன்னு யோசிப்பீங்க. இங்கே இருக்க ப்ரிசனர்ஸ் ஓனாக மியூசிக்கை கம்போஸ் பண்ணி லோக்கல் ரேடியோ ஸ்டேஷனில் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். இதோட மட்டும் இல்லாமல் வாரத்தில் 2 நாள் 2 மணி நேரம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். இப்படிலாம் இருந்தால் உள்ளே இருக்கவங்களுக்கு எப்படி தான் வெளியே போக மனசு வருமோ. நம்ம 10வதா பார்க்க போகிறது பேண்டக் பேம்பு ப்ரிசன், இந்தோனேஷியா. இது உமன்ஸ்க்கான ஜெயில். இந்த ஜெயிலில் ட்ரக்ஸ் ரிலேட்டடான கிரிமினல்ஸை தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கவங்க பெரும்பாலும் போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க இந்த பழக்கத்தை மறக்கிறதுக்காக ஸ்பெஷல் கிளாஸஸும் வைக்கிறாங்க. ஜெயிலுடைய பியூட்டி பார்லரும் இருக்குது. இதுக்கு உண்டான செலவை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். நார்மல் ஜெயில்ஸ்லலாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மும் ஹேர் கட்டும் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கலாம், ஹேர் கட்டும் பண்ணிக்கலாம். இந்த ஜெயிலும் லக்ஸரியாக தான் இருக்கும். டிவி, ஃபர்னிச்சர்ஸ், அப்புறம் செப்பரேட் பாத்ரூம்ஸும் இருக்குது. நாம் 11வதாக பார்க்க போகிறது சுமன்லினா ப்ரிசன், ஃபின்லாந்து. 1930 இருக்கிற பழமையான ஜெயில் தான் இது. இங்கே இருக்கவங்க செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெயிலில் இருக்கவங்க யூனிஃபார்ம் தான் போடணும்னு கட்டாயம் இல்லை. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஓப்பன் ப்ரிசன். இந்த ஜெயிலில் உள்ள செல்ஸுக்கு பூட்டோ கேட்டோ ஒன்றும் கிடையாது. இதனால் இங்கே இருக்கவங்க எல்லாம் ஜாலியாக சுற்றி தெரியலாம். இந்த ஜெயிலில் இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இங்கே இருக்க கைதிகளுக்கு 3 நாள் லீவ். என்னடா வேலைக்கு போகிறவங்களுக்கே ஒழுங்காக லீவ் கொடுக்க முடியுறாங்க, இவங்களுக்கெல்லாம் லீவான்னு கேட்பீங்க. உண்மைதான், 3 நாள் ஜெயிலிருந்து வெளியே போய் ஜாலியாக சுற்றி தெரியலாம். இந்த ஜெயிலில் உள்ள வேலையை பார்க்குற ப்ரிசனர்ஸுக்கு 1 மணி நேரத்துக்கு $8 சம்பளமாக தராங்க. ஓப்பன் ஜெயிலில் சின்ன சின்ன மரக்குடிசைகளில் தான் இந்த கைதிங்க இருக்காங்க. இந்த ஜெயிலில் இருந்துட்டு போன இன்மேட்ஸ் எல்லாம் திரும்பவும் தப்பு பண்ணுறது ரொம்பவே குறைஞ்சிட்டான். நம்ம 12வதாக பார்க்க போகிறது ஹச்எம் ப்ரிசன், மான்செஸ்டர், இங்கிலாந்து. இங்கே இருக்க ப்ரிசனர்ஸுக்கு 1 நாளைக்கு 5 வகையான டேஸ்டியான ஃபுட்ஸு தராங்க. இது சாப்பாட்டுக்குன்னே உள்ள ஜெயிலுன்னு கூட சொல்லலாம். இங்கே உள்ளவங்களுக்கு நான்வெஜ், கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ்னு ரொம்பவே தடபுடலாக கவனிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த நாட்டில் இருக்க மக்கள் தங்களோட டேக்ஸ் அமௌண்ட்லாம் இந்த பயலுங்களுக்கு சாப்பாடு போட்டே காலியாகுதுன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்ன பண்ணுறது, அவங்களால கவலைப்பட மட்டும்தான் முடியுது. இது மாதிரி லக்ஸரியாக ஜெயில்ஸ் எல்லாம் இருந்தால் தப்பு அதிகமாக நடக்கணும் தானே நினைப்போம். ஆனால் இல்லை, நார்மல் ஜெயிலில் இருந்துட்டு போகிறவங்களோட லக்ஸரியான ஜெயிலில் இருந்துட்டு வெளியே போகிறவங்க தப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி தானாம். சரி, என்ன தான் லக்ஸரியாக இருந்தாலும் ஜெயில் ஜெயில் தான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த மாதிரியான லக்ஸரியான ஜெயிலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.